டிடிடிவியின் முக்கிய செய்திகள். 215 பயங்கரவாதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படாது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. பீமன் காமம் பகுதி வீடுகள் இரண்டும் சித்திரவதை முகாம் அல்ல, இராணுவ மருத்துவ ஆய்வு கூடங்களே. பிரிகேடியர் ஜேனால் ஜேவிர தெரிவிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் படிப்பிற்கு அமைய அதிரடிப்படையினருக்கு நாவட்குடியில் 5 ஏக்கர் நிலம் வழங்கியது தேசிய வீடமைப்பு அதிகார சபை. முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தமிழரசு கட்சி சதி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். வடகொரிய அணுகுண்டு பரிசோதனை அதிர்ச்சியில் உலக நாடுகள். ஐநா பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம். இந்தியாவில் பாடசாலை மாணவன் துடுப்பாட்டத்தில் 1009 ஓட்டங்கள் குவித்து உலக சாதனை, குவியும் பாராட்டுகள். 215 பயங்கரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்திய ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் வழங்கியுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகள் 215 பேரை பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய முடியாது. இலங்கையில் அரசியல் கைதிகள் எவரும் கிடையாது. பயங்கரவாத தடுச் சட்டத்தை ரத்து செய்யுமாறும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் காரணமாக மேற்குலக நாடுகளும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட முன்னர் மேற்குறிப்பிட்ட காரணிகள் குறித்து கவனம் செலுத்தப்படும். போரில் என்ன இடம்பெற்றது என ஆராய்ந்து அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியலமைப்பு மாற்றம் பற்றி இந்த மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்றில் அறிவிப்பேன். அரசியலமைப்பு திருத்தங்கள் குறித்து நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்வேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் இறையாண்மை மற்றும் மனிதுரிமை ஆகியன தொடர்பில் உரிய முறையில் ஆராய்ந்து அதன் பின்னர் திருத்தங்கள் செய்யப்படும் என ஜனாதிபதி இந்திய ஊடகத்திற்கு கருத்து வெளியிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வலிவடக்கு வீமன்காமம் பகுதியில் உள்ள இரு வீடுகளும் இராணுவத்தின் சித்திரவதை முகாம் அல்ல, அவை இராணுவ மருத்துவ ஆய்வு கூடம் என இலங்கை இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜேவிர தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இராணுவ முகாமினுள் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ ஆய்வு கூட முகாமையே சிலர் இராணுவத்தின் சித்திரவதை முகாம் என பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார்கள். மருத்துவ ஆய்வு கூடத்தை விடுதலை புலிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கவே வீட்டுக்கூரை பகுதியில் முட்கம்பிகள் பொருத்தப்பட்டிருந்தன. தற்போது பொதுமக்கள் மீள்குடியேற காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதால் அந்த வீட்டின் முட்கம்பிகளை அகற்றி சுற்றப்படுத்தியதாக தெரிவித்தார். வலிவடக்கு வீமன்காமம் பகுதியில் உள்ள இரு வீட்டின் மேல்கூரையில் முட்கம்பி வேயப்பட்ட நிலையில் காணப்பட்டன. அத்துடன் சுவரில் சிங்கள் எழுத்துக்களும் எழுதப்பட்டிருந்தன. அதனால் அவை இராணுவத்தின் சித்திரவதை முகாமாக இருந்து இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருந்தன. அந்நிலையில் திங்கட்கிழமை அப்பகுதிக்கு சென்ற இராணுவத்தினர் வீட்டுக்குறையில் வேயப்பட்டிருந்த முட்கம்பிகளை அகற்றியதுடன் வீட்டு சுவரில் எழுதியிருந்த சிங்கள் எழுத்துக்களை வெள்ளை வர்ணம் பூசி மறைத்துள்ளனர். அது தொடர்பில் இராணுவ ஊடக பேச்சாளரிடம் கேட்டபோதே அவ்வாறு பதிலளித்திருந்தார். முன்னதாக வெளிவடக்கு வீமன்காமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட பகுதியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வதை கூடங்களுக்கான தடயங்கள் இரவோடிரவாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தடயங்களாக காணப்பட்ட முட்கம்பிகள் அகற்றப்பட்டும் சுவர்களில் காணப்பட்ட தடயங்களுக்கு வண்ணம் பூசியுமே தடயங்கள் இல்லாதொழிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. மிக நீண்ட காலமாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வலிவடக்கில் 468 ஏக்கர் நிலப்பரப்பு அண்மையில் மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட பகுதியில் வீமன்காமம் வடக்கு பகுதியில் 6 ஏக்கர் நிலப்பரப்பினை கொண்டிருந்த இராணுவத்தின் பாரிய முகாம் ஒன்றும் விடுவிக்கப்பட்டிருந்தது. குறித்த படை முகாமில் இருந்த சில வீடுகளில் உட்பகுதிகளில் முட்கம்பிகள் கட்டப்பட்டும் மண்முடைகள் அடுக்கப்பட்டும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இராணுவ முகாமில் இருந்த ஏனைய வீடுகளுடன் ஒப்பிடுகையில் இவ்வாறான வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டு வித்தியாசமான முறையில் காணப்பட்டிருந்தது. இதனால் இவ்வீடுகள் வதை கூடங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் படிப்பிற்கு அமைய விசேட அதிரடிப்படையினருக்கு நாவட்குழியில் 5 ஏக்கர் காணி தேசிய வீடமைப்பு அதிகார சபையினரால் வழங்கப்பட்டுள்ளது. நாவட்குழி 300 வீட்டு திட்ட குடியிருப்பிற்கு அருகில் கடலேரியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினருக்கான முகாம் அமைக்கும் பணிகள் சில நாட்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஜனாதிபதியால் யாழ் மாவட்டத்தில் அதிரடிப்படை முகாம் அமைப்பதற்கான காணியை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் நமது அமைச்சால் நமக்கு நேரடியாக வழங்கப்பட்டன. இதனையடுத்து நாவட்குழி பகுதியில் போலீசாரின் முகாம் அமைப்பதற்காக 5 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் நேரடியாக நமது தேசிய வீடமைப்பு அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்.
நாவற்குழி பகுதியில் முன்னர் அமைக்கப்பட்ட சிங்கள குடியேற்றம் போன்று தற்போது இந்த அதிரடிப்படை முகாம் அமைப்பும் மக்களை குழப்பமடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சியினால் கொண்டுவர முயற்சிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஓரிரு வாரங்களில் கொண்டு வர இருப்பதாகவும், அதை உருவாக்கின ஒரு சிலர் கூட சில ஒரு சில செய்திகள் வந்தடைந்திருக்கின்றன. அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பல தரப்பினராலும் பல கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சியின் உறுப்பினர்கள் இதற்கு முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. வடமாகாண சபை தேர்தலின் போது சி வி விக்னேஸ்வரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி கொண்டு வந்தார். அப்படியான ஒருவருக்கு எதிராக ஏனைய கட்சிகளின் அனுமதியின்றி நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். மக்கள் மத்தியில் இருந்து ஒரு தீர்வு திட்டத்தினை தயாரிக்க வேண்டும் என்பதற்காகவா இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையினை கொண்டுவர இருக்கின்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேல்மட்டத்தவர்களின் அனுமதியுடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையினை கொண்டுவர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி மட்டத்தில் பேசாமல் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதென்பது முறையற்றது என அவர் மேலும் கூறினார். இலங்கைக்கு தமது நாட்டின் JF-17 போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கான உடன்படிக்கையை பாகிஸ்தான் செய்து கொண்டுள்ளது. பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் தற்போதைய இலங்கை விஜயத்தின் போது இது சாத்தியமாகியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவின் அழுத்தம் காரணமாக இந்த JF-17 போர் விமானங்களை இலங்கை கொள்வனவு செய்யாது என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் நவாஸ் ஷெரீப்பும் மைத்ரிபால சிறிசேனவும் நேற்று செய்து கொண்ட 8 உடன்படிக்கைகளில் பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கையில் இந்த 8 விமானங்களை இலங்கைக்கு விற்பனை செய்யும் விடயமும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரியொருவரை கோடிட்டு இலங்கையின் ஆங்கில இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விமானங்கள் தற்போது தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களின் போது பாகிஸ்தானால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முன்னர் இந்த விமானங்கள் சீன தொழில்நுட்ப உதவியுடன் தயாரிக்கப்பட்ட போதும் தற்போது அவை தனித்து பாகிஸ்தானால் தயாரிக்கப்படுவதாக பாகிஸ்தானின் ஜியோ டிவி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இதனை விட அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை இலங்கை கொள்வனவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த போதும் இந்தியா தமது போர் விமானங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று அழுத்தம் காரணமாக அந்த எண்ணிக்கையில் குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதே நேரம் இந்தியாவை திருப்திப்படுத்த இந்தியாவின் போர் விமானங்களையும் இலங்கை கொள்வனவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களின் நாளாந்த தேவைகளுக்கு அவசியமான பல உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் தோல்வியடைந்துள்ளதனால் நாட்டினுள் பயங்கர நிலை ஏற்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் உள்ளூராட்சி மன்றங்கள் பல இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஆணையாளர்களின் கீழ் இயங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பழுதான மின்குமிழ்களை மாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு உள்ளூராட்சி மன்றங்கள் ஆணையாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளின் கீழ் இருப்பதனால் மக்கள் ஆணை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தி மக்களின் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று காலை கொழும்பு மன்றத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இந்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 2 மற்றும் 3 ஆசனங்களை கொண்ட பஸ் வண்டியை தடை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் வண்டிகளின் ஆசனங்களால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்று விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த விசாரணைகளுக்காக பிரதி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் மற்றும் மத்திய போக்குவரத்து சபை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்த பஸ் வண்டிகளானது தூர பயணங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் எனவும் இனிமேல் இவ்வாறான பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும் எனவும் பேருந்துகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். இந்த பஸ் வண்டிகளின் ஆசனங்களால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்தே நேற்று மேற்படி விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த விசாரணைகளுக்காக பிரதி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் மற்றும் மத்திய போக்குவரத்து சபை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்த பஸ் வண்டிகளானது தூர பயணங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் எனவும் இனிமேல் இவ்வாறான பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும் எனவும் பேருந்துகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே மேலும் குறிப்பிட்டார்.
பாகிஸ்தான் கைத்தொழில் வர்த்தக கண்காட்சி ஒன்று எதிர்வரும் 15ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் கைத்தொழில் வர்த்தக கண்காட்சி தொடர்பான பிரகடனமும் லாஞ்சனை வெளியீடும் நேற்று இடம்பெற்றது. இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று எல்லரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே பாகிஸ்தான் பிரதமர் இக்கருத்தினை வெளியிட்டுள்ளார். இங்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் ரீதியான நல்லுறவு தொடர்கின்ற போதும் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ரீதியான உறவுகளை பலப்படுத்த எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இரு கூட்டு பிரதமர்களும் நம்பிக்கை வெளியிட்டனர். 2015ஆம் ஆண்டின் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் அடிப்படையில் 10% அதிக மாணவர்களை உள்ளீர்க்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மொஹான் சில்வாவின் தகவல் படி உயர்தரத்தில் மேலதிகமாக தொழில்நுட்ப பாடநெறியும் உள்ளடக்கப்பட்டுள்ளமையால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 12 பல்கலைக்கழகங்களில் 28 தொழில்நுட்ப அடிப்படை பட்டதாரி திட்டங்களை அறிமுகப்படுத்த ஆணைக்குழு திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே இதற்கு ருகுணு, கலனி, ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகங்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகமும் இந்த திட்டத்தை சில காலங்களின் பின்னர் அறிமுகப்படுத்த இணங்கியுள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தில் 25 மாணவர்கள் புதிதாக பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு வரைவு மற்றும் பாராளுமன்ற அரசியல் நிர்ணய சபை தொடர்பாக அரசு மேற்கொண்டுள்ள செயற்பாடுகளுக்கு தேசிய அமைப்புகளின் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த அமைப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வணக்கத்திற்குரிய பெங்கமுவே நாலகு தேரர் இதனை தெரிவித்தார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட நபர்களால் அரசியலமைப்பு தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்ள இடமளிக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தேசிய பாதுகாப்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாதிரி பொங்கல் விழா எதிர்வரும் 1/10/2016 என்று நடைபெறவுள்ளது. கொள்கை திட்டமிடல், பொருளாதார விவகார அமைச்சு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் வடமாகாண சபை ஆகியன இணைந்து தைத்திருநாளை மாதிரி பொங்கல் விழாவாக எதிர்வரும் 1/10/2016 என்று வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள முஸ்லீம் இளைஞர் ஜுவதிகளும் வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜுவதிகளும் கலந்து கொள்ளவுள்ளார்கள். இம்மாதிரி பொங்கல் விழாவில் பட்டம் விடுதல் போட்டி நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் பிரதேசத்தில் கடமையாற்றும் இளைஞர் சேவை அதிகாரியிடம் விண்ணப்ப படிவத்தை பெற்று 1/8/2016 முன்னர் அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டியில் வெற்றி பெறும் வீர வீராங்கனைகளுக்கு பெருமதிமிக்க பணப்பரிசல்களும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் எமது திணைக்களம் மருத்துவ சேவைகளுக்கு முக்கியத்துவம் வழங்காது அபிவிருத்தி என்ற போர்வையில் திட்டங்களை தயாரிப்பதற்கும் கடிதங்களுக்கு பதில் அனுப்புவதற்கும் பிரதேச மட்ட கூட்டங்களுக்கு எம்மை அனுப்புவதற்கும் பிரதேச செயலகத்தினால் தயாரிக்கப்படும் சமூர்த்தி வாழ்வாதார திட்டங்களுக்கு எம்மை கொண்டு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் எங்களை பயன்படுத்தி வருகிறது. எமது திணைக்களம் அலுவலகங்களை சிறந்த முறையில் அமைத்து தராமை, போதிய வாகனம் சாரதிகளை பெற்று தராமை மற்றும் உட்கட்டமைப்பு ஆளணி வசதிகளை மேம்படுத்தாமை போன்ற விடயங்கள் எம்மத்தியில் பிரதானமான குறைபாடுகளாக உள்ளன என்று தெரிவித்தார். வடமாகாண விவசாய கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருடன் ஒரு சந்திப்பை அண்மையில் நடத்தியிருந்தோம். இதன்போது பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினோம். குறிப்பாக கால்நடை வைத்தியர்கள் சிகிச்சை அளிக்கும் போது கட்டணங்கள் அறவிடுவது மற்றும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்கள் அல்லது தனியார் செயற்கை சினைப்படுத்தல் உத்தியோகத்தர்கள் கால்நடைகளை இனவிருத்தி செயற்பாட்டில் ஈடுபடுத்தும் போது கட்டணங்கள் அறவிடுவது போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும். வடகொரியாவின் அணு பரிசோதனை கூடம் அருகே இன்று திடீர் நில நடுக்கம் ஏற்பட்டது. கில்ஜு நகரின் வடமேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் புங்கேரி என்ற பகுதியில் அமைந்துள்ள அணு பரிசோதனை கூடத்தின் அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. முன்னதாக இது சாதாரண நிலநடுக்கம் தான் என வடகொரிய மக்கள் நம்பி வந்த நிலையில் வடகொரியா புதிதாக அணுகுண்டை வெடித்து பரிசோதித்திருக்கலாம் என தென்கொரியா இராணுவ வட்டாரங்களும் ஜப்பானும் சந்தேகம் எழுப்பின. இந்நிலையில் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வடகொரியா ஹைட்ரஜன் வெடிகுண்டை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளோம் என்று இன்று காலையில் தெரிவித்தது.
வடகொரியாவின் இந்த அசாத்தியமான துணிச்சல் உலக நாடுகளை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்திருக்கும் நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி காலை 11 மணி இந்திய நேரப்படி இன்றிரவு 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பு நாடுகளான 15 நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டும் பங்கேற்கும் இந்த கூட்டம் சாத்திய கதவுகளுக்குள் இரகசிய கூட்டமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடகொரியா இன்று அணுகுண்டு வெடித்ததாக மார்தட்டிக் கொள்ளும் வேளையில் இன்று வெடிக்கப்பட்டது ஹைட்ரஜன் அணுகுண்டாக இருக்க முடியாது என எதிரி நாடான தென்கொரியா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தென்கொரியாவின் புவியியல் மற்றும் வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹைட்ரஜன் அணுகுண்டை பரிசோதித்ததாக வடகொரியா கூறியுள்ள இடத்தில் எவ்வித கதிர்வீச்சும் காணப்படவில்லை. எனவே இன்று வெடிக்கப்பட்டது அணுகுண்டாக இருக்க முடியாது. தற்பெருமைக்காக அணுகுண்டு வெடித்ததாக வடகொரியா பொய் சொல்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இதேபோல் கருத்து தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் வடகொரியா அணுகுண்டு பரிசோதனை நடத்தியதாக கூறிக்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்கு இல்லை என அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை வடகொரியா நடத்திய ஹைட்ரஜன் அணுகுண்டு பரிசோதனையால் தங்கள் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று ஜப்பான் அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் வடகொரியாவின் அணுகுண்டு பரிசோதனை ஜப்பானின் உள்நாட்டு பாதுகாப்பு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகும், ஆனால் இதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் இதனை எங்களால் சகித்து கொள்ள முடியாது எனவும் கூறியுள்ளார். இவ்வாறே வடகொரியாவின் ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனை ஆழ்ந்த கவலையை அளிக்கிறது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோவிற்கு விண்ணை தொடும் அளவில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பொருளாதார கொள்கைகளை பரப்பி வந்த மாவோவிற்கு ஹினன் என்ற பகுதியில் 121 அடி சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களின் செலவில் இரும்பால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலையின் வெளிப்புற தோற்றம் தங்கத்தால் பூசப்பட்டுள்ளது. 9 மாத காலமாக நடைபெற்று வந்த இந்த வடிவமைப்பு பணி தற்போது நிறைவடைந்துள்ளது. மாவோவிற்கு பல இடங்களில் சிலைகள் இருந்தாலும் இச்சிலை பார்ப்பதற்கு கொஞ்சம் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது, ஆனால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ள பணத்தினை வறுமையை ஒழிக்க பயன்படுத்தியிருக்கலாம் என கருத்துக்கள் எழுந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டியிட்டுள்ள கிளாரி கிளின்டன் பறக்கும் தட்டு குறித்த மர்மத்தின் உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்துவேன் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் வரவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக கிளாரி கிளின்டன் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். தேர்தல் குறித்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் இவர் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருகின்றார். அதில் ஒரு வாக்குறுதியாக, நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியானால் பறக்கும் தட்டின் குறித்த உண்மையை வெளிப்படுத்துவேன் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவில் 77% மக்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்துள்ளனர் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க அரசாங்கமும் ஆராய்ச்சி மேற்கொண்டாலும் பல தசாப்தங்களாக உண்மை மறைந்து கிடக்கிறது. இந்நிலையில் பூமியில் மறைந்து கிடக்கும் மர்மங்கள் பற்றி உண்மைகளை கண்டறிந்து வெளிப்படுத்துவேன் என கிளாரி உறுதியளித்துள்ளது அரசியல் உலகிலும் அறிவியல் உலகிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இவ்விரு அணிகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்த இரு போட்டிகளைக் கொண்ட டெஸ்ட் போட்டித் தொடர் மற்றும் 5 போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடர் ஆகியவற்றை முறையே 2-0 மற்றும் 3-1 என்ற ரீதியில் நியூசிலாந்து கைப்பற்றியது. இந்நிலையில் இரு போட்டிகளைக் கொண்ட 20 ஓவர் தொடரையும் கைப்பற்ற முனைப்பில் நியூசிலாந்து நாளைய போட்டியில் களமிறங்கும். அதேவேளை இந்த தொடரை ஏனும் கைப்பற்ற வேண்டுமென்ற கட்டாயத்தில் இலங்கை களமிறங்கும். இந்த நிலையில் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரிம் சவுதி விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஹென்றி தொடர்ந்து விளையாடுவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் 1009 ஓட்டங்கள் குவித்து வரலாறு படைத்த சிறுவனுக்கு சச்சின் தோனி என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மும்பை கிரிக்கெட் சங்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையில் பண்டாரி கிண்ணம் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. இதில் திருமதி கே சி காந்தி பள்ளி சார்பில் கலந்து கொண்ட அணியில் பிரணவ் தனவாடி என்ற 15 வயது சிறுவன் 395 நிமிடங்கள் களத்தில் நின்று 323 பந்துகளை சந்தித்து 129 பவுண்டரி 59 சிக்சர்களுடன் 1009 ஓட்டங்கள் எடுத்தார். இதன் மூலம் அனைத்து வகை கிரிக்கெட்டிலும் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ஓட்டங்கள் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்தார். புதிய வரலாறு படைத்த பிரணவ் தனவாடேக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் தோனி, முன்னாள் ஜாம்பவான் சச்சின், ரகானே, ஆகாஷ், சுப்ரா என பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 215 பயங்கரவாதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படாது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. பீமன் காபம் பகுதி வீடுகள் இரண்டும் சித்திரவதை முகாம் அல்ல, இராணுவ மருத்துவ ஆய்வு கூடங்களே. பிரிகேடியர் ஜேனால் ஜேவீர தெரிவிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் படிப்பிற்கு அமைய அதிரடிப்படையினருக்கு நாவட்குடியில் 5 ஏக்கர் நிலம் வழங்கியது தேசிய வீடமைப்பு அதிகார சபை. முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தமிழரசு கட்சி சதி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். வடகொரிய அணுகுண்டு பரிசோதனை அதிர்ச்சியில் உலக நாடுகள். ஐநா பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம். இந்தியாவில் பாடசாலை மாணவன் துடுப்பாட்டத்தில் 1009 ஓட்டங்கள் குவித்து உலக சாதனை, குவியும் பாராட்டுக்கள். இத்துடன் டிடிடிவியின் செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.